கொரோனா வைரஸ் தொற்று பாதுகாப்பு நடவடிக்கையாக வாக்களிக்க வரும் வாக்காளர்கள் முகக்கவசம் அணிந்து தனிநபர் இடைவெளியை முறையாக பின்பற்ற வேண்டுமென தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. தெர்மல் ஸ்கேன் மூலம் பரிசோதனை முடிந்த பின்னரே வாக்காளர்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்படுவதென்றும் வாக்காளர்களுக்கு ஒரு கரத்துக்கு மட்டும் கையுறை வழங்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்காளர் அடையாள அட்டையை கொண்டு செல்ல வேண்டும். வாக்காளர் அட்டை இல்லாதவர்கள் ஆதார் உட்பட 11 இதர அடையாள ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை காண்பிக்க வேண்டும். வாக்களிப்பதற்கு முன்பு சானிடைசர் பயன்படுத்த வேண்டும். உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்பட்ட பின்னர் அளிக்கப்படும் வலது கையுறையை அணிந்து கொள்ள வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் பல்வேறு கட்ட அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளது.